எல்லாருக்கும் வணக்கம். லோக்கல் சரக்கு இந்த படத்தோட ரெண்டாவது சாங்கு ரிலீஸுக்கு நம்ம எல்லாம் வந்திருக்கிறோம். சங்கர் கணேஷ் சார் வந்து வெளியிட்டிருக்கிறாரு. ஸோ அவருக்கு முதல்ல நம்ம நன்றியை தெரிவிச்சுக்குவோம். டைரக்டர் எஸ்பி ராஜ்குமார், ஏற்கனவே ரெண்டு ஃபங்க்ஷனில் நம்ம பேசியிருக்கோம் அவரை பற்றி. என்னென்னா நிறையா படங்களை வந்து பண்ணி நல்ல காமெடி சென்ஸ் உள்ளவர் எல்லாம் பேசியிருப்பீங்க, பேசியிருக்காங்க. ஸோ நம்ம ராஜேஷ் அந்த படத்தை வந்து மியூசிக் அமைச்சு தயாரிச்சிருக்கிறாரு. இவர் நம்ம சங்கர் கணேசுக்கிட்ட பயின்றவர், அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அப்புறம் ஹீரோயின் வந்து எல்லா இந்த படத்தோட எல்லா ப்ரொமோஷனும் வந்துட்டுருக்குறாங்க, அவங்களுக்கு ஒரு நன்றி. நம்ம சவுந்தர் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் செயற்குழு உறுப்பினராக இருக்கிறாரு. ஸோ ஒரு தயாரிப்பாளரும் எவ்வளோ கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறாருங்கிறது இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த பேட்டியில் அவரே சொல்லியிருக்கிறாரு. ஒரு தயாரிப்பாளர் நல்லா இருந்தால் தான் எல்லா குடும்பமும் நல்லாயிருக்கும். நான் ஒவ்வொரு ஃபங்க்ஷனில் அதான் பேசிகிட்ருக்கிறேன். ஸோ இதை வந்து யோகி பாபுலேருந்து எல்லாருமே நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. நம்ம சாங்கெலாம் பார்த்தா சாங்கெலாம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் வந்து நம்ம ராஜேஷுக்கு இருக்குது, மியூசிக் டைரக்டராக. அதேமாதிரி டைரக்டருக்கு அடுத்த படத்துக்கு இந்த படம் பார்த்தோன்னே அடுத்த படம் அட்வான்ஸ் வந்துடும் அவருக்கும். ஸோ தொடர்ந்து நிதானமாக ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சுட்டு போயிட்டுருக்கிறாரு. இதில் வந்து ஒரு பாட்டை கண்ணால் பார்க்குறியே, அந்த சாங் வந்து ஏற்கனவே நம்ம சங்கர் கணேஷ் வந்து பாடின பாட்டு, அது யூடியூப்பில் பெரிய கலக்கல், அது நல்ல வைரலாக இருந்தது. அதை வந்து பேஸ் பண்ணி அந்த சாங்கை எடுத்து யூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதுலேருந்தே வந்து ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் ஆகிறதுக்கான தகுதி எல்லாம் இவருக்கு இருக்குது. ஸோ இந்த இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் இந்த டைட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா உங்களில் எத்தனை பேர் சரக்கு எடுக்கிறீங்கன்னு தெரியல, ஆனால் சரக்குங்கிற வார்த்தை எல்லாத்துலேயும் யூஸ் ஆகும். ஸோ இந்த லோக்கல் சரக்குக்கு சரியான ஆள் வந்து நம்ம ஹீரோ தினேஷ் மாஸ் நடிச்சிருக்காரு, யோகி பாபு நடிச்சிருக்கிறதுனால அது நல்லா ரீச் ஆகும். இதுக்கு இந்த ப்ரொமோஷனுக்கு நீங்கள், அதாவது ஊடக நண்பர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய உதவி பண்ணணும். இந்த மாதிரி படங்கள், அதாவது சிறு முதலீட்டில் எடுத்த படங்கள் ஓடினா தான் சினிமா நல்லாயிருக்கும். இவங்க வந்து படம் எடுத்தால் தான் எல்லா தொழிலாளர்களுக்கும் வேலை கிடைக்கும். ஏன் பத்திரிக்காரங்களுக்கும் இந்த மாதிரி ஆடியோ ஃபங்க்ஷனு, சாங் ரிலீஸு, ப்ரொமோஷன் வந்து உங்களுக்கும் வேலை இருக்கும், உங்களுக்கும் சாஃப்ட்வேர் நிறையா கிடைக்கும். ஸோ அதனால் இந்த படத்தோட ப்ரொமோஷன் நல்லா பண்ணுங்கள். படம் ப்ரெஷ் ஷோ போடும்போது நீங்கள்லாம் வந்து படம் பாருங்கள். படத்தை வந்து ப்ளஸ்ஸாக இருக்கிற விஷயங்களை உடனே எழுதுங்க. அதாவது வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆச்சுன்னா வெள்ளி சனிங்க இல்லை ப்ரொமோஷனை ஹெல்ப் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு இந்த படத்தில் சின்ன சின்ன குறைகள் இருக்குது, அது வந்து எங்களுக்கு இதாகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை வந்து மூணு நாள் கழித்து சொல்லுங்கள். இல்லாட்டி டைரக்டரோட நம்பர் தரோம், டைரக்டரை மட்டும் போய் காதில் அந்த குறைய சொல்லுங்கள், ஃபோனில் பேசுங்க. ஏன்னா ஒரு படம் இன்றைக்கி வந்து 2 வருஷம் கொரோனாவுக்கு அப்புறம் எல்லாம் வீட்டில் இருந்தோம், நீங்களும் அதாவது சினிமாக்காரன் நாங்களும் எல்லாருமே வீட்டில் இருந்தோம். இன்றைக்கி வந்து மறுபடியும் எல்லாம் ஜனங்கள் வெளியில் வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ மக்களை தியேட்டருக்கு வர வச்சு அவங்கள படம் பார்க்க வைக்கிற வேலையை நீங்கள் ஒரு சேலஞ்சு பண்ணி எடுத்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ரொமோஷன் கொடுங்க. இந்த லோக்கல் சரக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும், ஆகணும், அதுக்கான வழி உங்கள்கிட்ட இருக்குது. ஆனவொடனே சக்ஸஸ் மீட்டில் மறுபடியும் இதே யூனிட் உங்களை மீட் பண்ணுவாங்க. தயாரிப்பாளர் யூனியனில் நீங்கள் இருக்கிறதுனால கேட்குறேன், சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் நிறைய எங்கள் போட்டுலாம் வந்து நிறைய ப்ரொடியூசர் டைரக்டர்லாம் வந்து அதே இடத்த அழுகுறாங்க, எங்களுக்கு தியேட்டர் கொடுக்க மாட்டாங்க, ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்லி ஒரு நாள் ஷோ கொடுக்குறாங்க, அந்த ஷோவோடைய இதுவே இருக்க மாட்டதுலாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வந்துகிட்டே இருக்கு, தயாரிப்பாளர் யூனியன் என்ன தான் பண்ணுது, அதுக்கான நடவடிக்கை ஏதாவது எடுத்துகிட்ருக்கா? இல்லை, நல்ல கேள்வி கேட்டீங்க. சிறு முதலீட்டு படங்களுக்கோ இந்த மாதிரி ஆடியோ ஃபங்க்ஷனுக்கோ ப்ரெஸ் மீட்டுக்கோ ஏன் நீங்கள் எல்லாருமே வர மாட்டேங்கிறீங்க? என்ன இந்த 10-20 பேர் தான் வந்துட்டுருக்கிறீங்க? முதல்ல அதுக்கு பதில் சொல்லுங்கள். எல்லா மக்கள் பார்க்கறதுல, மக்கள் பார்க்குற சேனலோ, மக்கள் பார்க்குற யூடியூப்போ ஏன் வந்து இந்த மாதிரி படங்கள் எடுக்க மாட்டேங்கிறீங்க? முதல்ல அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். அதுக்கு அடுத்த விளக்கத்தை நான் தரேன். நம்பர் ஒன். இன்னொன்று, இந்த படங்களுக்கு ஏன் தியேட்டர் கிடைக்கலங்கிறது என்னென்னா, இப்போ வந்து ப்ரிவியூ தியேட்டர்லேயே ஒரு நியூ ஃபேஸ் நடித்த படம்னு சொல்லி கூப்பிட்டோம்னா எத்தனை பேர் படம் பார்க்க வர்றாங்க? ஸோ இதே பத்திரிக்காரங்க எத்தனை பேர் அந்த படத்தை பார்த்து எழுதுகிறாங்க? முதல்ல இங்கேருந்து ஆரம்பிப்போம். நம்ம தவறை வந்து வெளியில் சொல்லக்கூடாது, கவுன்சிலையோ மக்களையோ சொல்லாமல் இந்த மாதிரி படங்களை நீங்கள் என்கரேஜ் பண்ணி நல்லா எழுதுங்க. ஒரு காலத்தில் பாரதி ராஜா வந்து நியூ ஃபேஸ் வச்சு படம் பண்ணும்போது அதை புக் பண்ணுறதுக்கும் அந்த படத்தை பார்க்குறதுக்கும் நிறைய பேர் இருந்தாங்களா இல்லையா? பாலச்சந்தர் இருந்தார்ல, அது மாதிரி. ஏன் இப்போ வந்து அதை அப்படியே மறிங்க மாதிரி கழுதுஞ்சு கட்டர்மான கதையாக ஆகிடுச்சு? அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், சேலஞ்சு பண்ணுங்கள். இந்த மாதிரி படங்கள், நல்ல படங்களை நீங்கள் எடுத்து எழுதி மக்கள்கிட்ட கொண்டு போனீங்கன்னா தான் மக்கள் தேட்டருக்கு படம் பார்க்க வருவாங்க. படம் பார்க்க வந்தாங்கன்னா யாருமே தேட்டர் இல்லைன்னு சொல்ல முடியாது, தடுக்கவும் முடியாது. ஸோ அதை நீங்கள் பேச அடிமாட்டத்தில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன் அது நீங்களும் சினிமாவில் ஒரு பொறுப்பு தானே? ஆமாம், கண்டிப்பாக நீங்கள் சொன்னது கரெக்டு தான். ஆனால் இருந்தாலும் சின்ன பட்ஜெட் படங்களை அதிகமாக நாங்கள் தான் வந்து ரிவ்யூலேருந்து எல்லாமே போட்டு உங்களுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலத்தில் வந்திருக்கக்கூடிய கந்தாரா என்று சொல்லக்கூடிய படத்தை கூட இன்றைக்கி வெகு இதுவாக நாங்கள் பொன்னியின் செல்வன் ஈக்குவலுக்கு கொண்டு போய் வச்சிருக்கிறோம். ஸோ அப்படி தான் நாங்கள் சினிமா ஃபீல்டே பண்ணிகிட்டு இருக்கோம். மற்ற மாநிலத்துலேருந்து வர்றப்ப இதுன்னு சொல்லுங்கள், நீங்கள் ஒரு புஷ்பாக்கு எழுதுனீங்க, இந்த மாதிரி கந்தாராக்கு எழுதுனீங்க, அதே மாதிரி RRR எழுதுனீங்க, பாகுபலிக்கு எழுதுறீங்க, ஏன் ஸ்டேட் படத்துக்கு பண்ண மாட்டேங்கிறீங்க?
ஓடுச்சுன்னா எல்லாரும் சேர்ந்து கை தட்டுறீங்கல்ல, ஓட வைக்கிறது யார்கிட்ட இருக்கு? உங்கள்கிட்ட தானே இருக்கு. ஏன் நீங்கள் அதை எடுத்து செய்ய மாட்டீங்க? புல்லூரில் வந்து இருக்கிற படத்தை நீங்கள் வெளியில் கொண்டு வாங்க, அதுவும் பெரிய ஆர்டிஸ்ட் ஸ்டார் காஸ்ட் உள்ள படம், அதனால தான் நீங்கள் எழுதுறீங்க, அதை ப்ரமோஷன் கொண்டு வரீங்க. நான் உங்களை குற்றச்சாட்டாக சொல்லலை, நீங்கள் இங்கே சினிமாவில் நீங்கள் ஒரு அங்கம், நீங்கள் இதை சேலஞ்ச் பண்ணி எடுங்க. இது இந்த பெருசாக நீங்கள் கொண்டு வர தான் சினிமா ஆரோக்கியமாக இருக்கும், உங்களுக்கும் 24 ஹவர்ஸுக்கும் சாஃப்ட்வேர் கிடைக்கும். நன்றி. நன்றி.